நேற்று பார்த்துருப்பீங்க எல்லாரும் அவங்க அணியில நான் வந்து பாண்டவர் அணி எதிரணியில் அவங்க பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ரிசல்ட் கிடைச்சிருச்சு எல்லா எங்கள் செயலில் இருக்க எல்லா உறுப்பினர்களும் கேட்டாச்சு அமோக வெற்றி பாண்டவர் அணி சக்சஸ் வெற்றி 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 அப்புறம் பேசுவோம் என்ன அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு பின்னால தாங்க முடியாம உள்ள வம்புழுத்துக்கிட்டு இருக்காங்க வெற்றியை தாங்க முடியாம உள்ள ஏதோ எங்களுடைய உறுப்பினர் மேல ஒரு சங்கீதாங்கிற பொண்ணு மேல மேல கையை வச்சு தள்ளி விட்டு ஏதோ ஒரு லேடிஸும் பார்க்காம ஏதோ தகராறு பண்ணியிருக்காங்க அது விஷயமா நம்ம ஆளுகளாம் கேட்டுருக்காங்க இதை பிரச்சனை வரல ரெண்டாவது வெற்றி அடைஞ்சிருச்சு பாண்டவரணி சக்சஸ் ஏன்னா அவ்வளோ பேச்சு நேத்து எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் சொன்னது கிணற காணாங்கிற மாதிரி நடிகர் சங்கத்தை காணான்னு சொன்னேன் அதுதான் ஆனால் வந்து உண்மையில் அந்த கிணறு காவடின்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க நெல்லை சிவா தான் ஒரு ஆஃபீஸராக வருவார் அப்போ நான் ஓடி போய் கிணற காணான்னு கத்துவேன் அவர் வந்து அந்த இடத்த வந்து பார் விடுவார் பார்த்துட்டு சொல்லுவோன்னே டே கிணற காணாங்கிற ஒரு கேஸ் ஆறாம்பார் அதாண்டி கேஸு அப்படின்னு சொல்லிட்டு டே இன்னைக்கு கிணற காணாம்ப நாளைக்கு ஆறை காணாம்ப அப்புறம் ஊரை காணாம்ப அப்புறம் ஒன்னேவே காணான்னு சொல்லுவோடா நீ இருக்க ஊரில் நான் இருக்க மாட்டேன்டான்னு சொல்லிட்டு பூராத்தையும் அவுத்து போட்டு டவுசூராக போயிடுவார் இப்போ கிணற காணான்னு சொன்ன என்னைய டே 4.5 வருஷமாக ஒன்றை காணான்டாங்கிறாங்க இதுக்கு இது பதில் கிடையாது சரி ஒன்றை காணான்னா அந்த படத்தில் ஃபினிஷிங் என்ன இருக்குது அதை பாருங்க போல என்ன காணான் ஏன் டைலாகே என்று சொல்லியாச்சு என்ன காணாண்ட துணிமணியெல்லாம் அவுத்து போட்டு போயிடுவார் அப்போ என்ன காணான்னு சொல்லிட்டீங்க நீங்கள் அப்போ அடுத்து அந்த சீன் தான் உங்களுக்கு சரி என்ன காணான்னு அழகாக கை நல்லா செலவு பண்ணி போஸ்ட் அடி ஒட்டிடுவீங்க 4.5 வருஷம் என்ன காணான்னு அட வீணா போனவீங்களா என்ன காணா போயிட்டேன்னு போஸ்ட் அடி ஒட்டிடுவீங்களே அங்கே ஒரு புட்சித்தாலியம் வேணாமா புத்திசாலித்தனம் வேணாமா 1 வருஷத்துக்கு முன்னால் வந்த தென்னாலிராமன் படத்தை நீ ஒட்டியிருக்க 4 வருஷமாக காணான்னவே இங்கே 1 வருஷத்துக்கு மேலே வந்த தென்னாலிராமனையா ஒட்டியிருக்க அங்கேயே நீ முட்டாளில் 8வது பையங்கிற தெரிஞ்சு போச்சா இல்லையா முட்டாப்பையில் 8வது பையன் தெரிஞ்சு போச்சா இல்லையா நான் பாவன் அவனும் பாவன் கஷ்டப்பட்டு ஒட்டிருக்கேன் அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்ன பையன் அவனை ஒட்ட வச்சது யாருங்கிறத நேற்று மேடையில் ஒருத்தர் சொன்னார் டே 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 சங்கத்தடா உன்ன கூட தாண்டா 4.5 வருஷம் காணா இதெல்லாம் பதிலாது ஆனால் இன்னைக்கு பாண்டவரணிக்கு ஓட்டு போட்டு வெற்றி வரைய வச்ச அத்தனை உறுப்பினர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் பிரமாதமாக பிரகாசமாக போய்கிட்டு இருக்கு எங்களுடைய அணி இப்போ இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா இருக்குது பிரகாசமாக இருக்குது இது வந்து இந்த வெற்றி வந்து சும்மா ஆணவத்தில் வெற்றி அடைஞ்சதுக்கு மேலே ஆணவத்தில் போகாது நாங்கள் சாதாரணமாக இப்போ போல மக்களுக்கு அதாவது அத்தனை கலைஞர்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது நாங்கள் எல்லாருமே போகலாம் ஏன்னா சேர்ந்திருக்க இதயங்கள் பாண்டவனி அத்தனை பேரும் அருமையான இதயங்கள் நாசர் அருமையான தலைவர் விஷா நல்ல செயலாளர் நல்லா அருமையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஒருத்தர் சொல்கிறார் தலைவராக இருக்கவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாரு ஐயோ திடீர்னு வந்து போ இவ்வளோ நாள் வரலையடா இவ்வளோ நாள் வராமல் இன்னைக்கு வந்துக்கிட்டு ஆ அதான் கே இடிச்சவனே இடிச்சிங்க அதை அடிச்சிங்கன்னு கேட்குறீங்க நல்லா கூட்டு குடும்பமாக இருந்த எங்களை ஒழுங்கு ஒழிச்சிட்டிங்களா ரைட்டு இவ்வளோ நாள் வராமல் இருந்தது நாங்கள் அங்கே கூட்டு குடும்பமாக இருந்தது யார் வராதையும் போகிறா நாங்கள் வெளியே இருக்கும்போது அங்கே தான் உங்களுக்கு கூட்டு குடும்பம் அந்த குடும்பம் வேறு குடும்பம் வேறு மாதிரி அது கட்ட பஞ்சாயத்தில் கல்லாக கட்டி ஓடிக்கிடுச்சு நீ கல்லா பிடிங்கிட்டு வந்துட்டாங்க கட்டுறது அவங்க எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோ ஆகையினால் வெற்றி நம்மளுக்கு தான் அது உறுதி தாங்கக்கூடிய சக்தி அங்கே யாருக்கும் இல்லாதனால உள்ளே பூரா ஆளாளுக்கு வந்து வம்புழுக்கிறாங்க பிடிச்சி தள்ளி விடுறாங்க எல்லாம் நல்லா இல்லை ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் பாண்டவனிக்கு ஓட்டு போட்ட அத்தனை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வெற்றி பெற வச்சாச்சு அவங்க எல்லாருக்கும் இந்த மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் வணக்கம்